अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் பார்த்து தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்படின்னு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுட்டிங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைரக்ட் கன்சல்டேஷனாக முன்னாடியே ப்ரேயரை புக் பண்ணிவிட்டு அந்த டேட் வாங்கிட்டு அந்த டேட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். முன் அனுமதி பெற்று தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம். ரொம்ப முக்கியமானது ஏப்ரல் மாதம் 2023 இந்த ஒரு முக்கியமான ஒரு மாதம்னு சொல்லலாம். ஏன்னா பங்குனி சித்திரை இரண்டு மாதங்களும் கலந்த ஒரு பாதி பாதி இதில் இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது ஏப்ரல் மாதம் 2023 என்னென்னலாம் நல்லது நடக்கப்படுது, நமக்கு என்ன நடக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம் ஏப்ரல் 5 பங்குனி உத்திரம்னு சொல்லுவோம். அபாரமான நாள் பங்குனி திதி, உத்திரம் நட்சத்திரம், பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி தித்தி அன்னைக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். நிறைய இடங்களில் பெரியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்கும். அதே மாதிரி பகவத் சங்கல்பத்தின் காரணமாக நிறையா பேருக்கு நிச்சயார்த்தம் நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராரப்தம் உண்டு. முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும்னு சொல்லலாம். அடுத்ததாக 7 சுக்கரன் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சு அடைகிறார். அது ஒரு அருமையான காலகட்டம். ரிஷபம் சுக்கரன், சுக்கரனுடைய வீட்டில் என்னென்ன பிரச்சனையே கிடையாது, சூப்பராக இருக்கும். அடுத்தது 14 தமிழ் வருட பிறப்பு சோபகிருத்து ஆண்டுடைய பலன்கள் இந்த வீடியோட லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். முழு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை பரிகாரங்கள், பலன்கள் மற்றும் பரிகாரங்கள்னு போட்டிருப்போம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக அது மட்டும் பொது பலன் எல்லாமே சேர்ந்துருக்கும். அதை பார்த்து இந்த வருஷம் நம்ம எப்படி இருக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், எந்த மாதிரி பிராயச்சித்தங்கள் பண்ணிக்கொள்ளலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் ஏப்ரல் 22 குரு பெயர்ச்சி. குரு தன்னுடைய வீடான மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பிரவேசம் அடைகிறது. அதற்கான பலன்கள் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதோடய லிங்க்குமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி அதற்கான பலன்களையும் மிக துல்லியமாக பார்த்துக்கொள்ளலாம். 23 அக்ஷய திருத்தியை, நிறையா பேருடைய லைஃப்பில் அக்ஷய திருத்தியைனா தங்கத்தை வாங்கி எடுத்து அப்படியே உள்ளே வச்சுக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு காப்படி கல்லுப்பு வாங்கி வச்சுக்கிட்டாலும் அது ஈடான நல்ல பலன்கள் கொடுக்கும். மகாலட்சுமி அனுகிரகம், மகாலட்சுமி கட்டாட்சங்கிறது கல் உப்புல் இருக்குது, தங்கத்தில் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல. ஏழைகளின் தங்கம் அப்படின்னு சொன்னால் கல் உப்பு தான். எல்லா ஏழையும் வாங்க முடியுமா? தினக்கூலிகள் போய் தங்கம் வாங்க முடியுமா? வாங்க முடிஞ்சுன்னா சந்தோஷம், அப்போ நம்ம எக்கானமி வளர்ந்துருதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் காப்படி கல் உப்பு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அக்ஷய திருத்தி அன்னைக்கு அபரிதமான செல்வம் பெருகக்கூடிய பிராப்தம் ஏற்படும்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமானது 25 ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு சொல்லி, அதாவது மத்வமுனி ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர்னு சொல்லுவோம். அடுத்தது சங்கரர், ஆதிசங்கரருடைய அவதாரம், அதுக்கப்புறம் ராமானுஜருடைய அவதாரம். இந்த மூன்று மகான்கள் இல்லைன்னா நம்ம பாரம்பரியமே கிடையாதுன்னு சொல்லலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கர மடத்திற்கு சென்று வழிபாடு செய்வது, உங்களால் நான் தான தர்மங்கள் பண்ணது, பசுமாட்டுக்கு தானம் பண்ணுறது, கோர சம்ரக்ஷணத்துக்கான உதவிகள் புரியறது மகா புண்ணியம் உங்களுக்கு. உங்களுக்கு புண்ணியமோ இல்லையோ உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு ராசிக்குமான பலன்களை மிக துல்லியமாக விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6 சொல்லக்கூடிய சத்ருஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் ஏப்ரல் 14 வரைக்கும் சூரியன் குரு காம்பினேஷன் உங்களை வந்து வெற்றி மேல் வெற்றி வேடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய வெற்றி குவிக்கும். அதுக்கப்புறம் 7 போகும், அது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, நிறையா நண்பர்களை பார்ப்பீங்க, நிறையா பெரிய மனுஷாலை பார்ப்பீங்க, உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். 7 வாங்கிறது விற்கிறது, உங்களை பயங்கர பிரபலப்படுத்தி கொள்வது.
முக்கியஸ்தர்களை சந்திக்கிறது, ஆஃபீஸில் நல்ல மதிப்பெண் வாங்குறது, நல்ல மதிப்பு அதிகரிக்கிறது. அதே மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. செவ்வாயோட விடர்கள்னால ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எதாக இருந்தாலும் சரி நம்ம டப்பு 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 டப்புன்னு நடப்பீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. அதேமாதிரி வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அந்த பர்ஃபெக்ஷன் உங்களால் முடியாது, பட் ஸ்டில் கோப்ப பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் டைம் நல்லா இருக்குன்னுங்கிறது தான் உண்மை. தைரியமாக இருக்கலாம், சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா ஒரு 60%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை. ஸோ இந்த ஏப்ரல் மாதம் 2023 உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்தசன்மங்களானி புவந்த்ரோனு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.